இன்றைக்கு பார்ப்போம் அவரவர்களுடைய வீட்டில் பகவானுடைய அவரே கொடுத்த படங்களோ அல்லது வேறு யார் மூலமாகவோ வந்த படங்கள் வைத்து பகவான் சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு பிரார்த்தனையும் இரண்டு ஊதுபத்தியை ஏற்றி இந்த பிச்சைக்காரன் படத்தின் முன்னே காண்பித்து வேண்டிக் கொள்ளுங்கள். நாமத்தை இரண்டு மூன்று தடவை சொல்லுங்கள். இந்த பிச்சைக்காரனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பா உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பார்கள். நாம் பகவானின் முன்பு நின்று கொண்டு அவரை அந்த படத்தின் முன்பு நின்று கொண்டு அவராகவே பாவித்து நாம் என்ன செய்தாலும் அது அவரை எட்டுகிறது. அவர் படத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு பக்தை உஷா ராஜகோபால் என்பவர் சென்னையிலிருந்து, அவருடைய வீட்டில் தினமும் காலை வேளையில் ஒரு ரூபாய்க்கு பூ மாலை வாங்கி அதை பகவானுடைய படத்திற்கு சாற்றுவார். தினம் தினம் விடாமல் அவர் செய்யும் வழக்கம் இது. ஒரு நாள் அவர் பகவானை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேராவலில் அந்த ஒரு ரூபாய்க்கு பூ வாங்கி பகவானுடைய படத்திற்கு வைக்க நேரம் இல்லை, நினைவும் இல்லை, கிளம்பிவிட்டார். பகவானை பார்க்க சன்னதித்தர் வீட்டுக்குள் நுழைந்தார். பகவான் அவரை கூட்டு உட்கார வைத்தார். அதன் பிறகு பகவான் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு ரூபாய் காயினை எடுத்து கொடுத்து, உஷா இங்கு வா, இந்த ஒரு ரூபாய்க்கு போய் ஏதாவது பூச்சரம் வாங்கி வா என்று கூறினாரா? அப்போதுதான் அவளுக்கு மண்டையில் அடித்தார் போல் இருந்துதான். இவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? வேக வேகமாக போய் அந்த ஒரு ரூபாய்க்குரிய பூச்சரத்தை வாங்கி வந்து அவருடைய பாதத்தில் வைத்து நமஸ்கரித்தாளாம். அவர் புன்னகைத்து கொண்டே கையை தூக்கி ஆசீர்வதித்தார். வாய் திறந்து எதுவும் சொல்லவில்லை, ஆனால் நீ எனக்கு ஒரு ரூபாய்க்கு தினமும் பூ வாங்கி போடுகிறாய், என்னுடைய படத்திற்கு என்று எனக்கு தெரியும், இன்றைக்கு நீ விட்டுவிட்டாய் என்று சொல்லாமல் சொல்கிறதல்லவா அவருடைய புன்னகையும் மின்னும் கண்களும். பகவான் நம்முடைய வீட்டில் பகவானுடைய சிலையோ புகைப்படத்தையோ வைத்து பூஜிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை நாம் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதே போல் தும்பை மாலை, இதை முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கிறேன். நாலு வடம் தும்பை மாலை தயாரித்து ஒருவர் அந்த டைனிங் ஹால் தரிசனுக்கு எடுத்து வந்திருக்கிறார். தும்பை மாலையை, தும்பை பூவை பறிப்பதே மிகவும் கஷ்டம், மிகவும் சிறிய சிறிய பூ. தும்பை செடிகளும் அடர்ந்து எங்கும் காணப்படாது, ஒன்று இங்கிருந்தால் சற்று தள்ளி இன்னொன்று எங்கோ இருக்கும். அதை தேடி கண்டுபிடித்து நாம் அதை எடுக்க வேண்டும். ஆனால் அது சிவனுக்கு மிகவும் இஷ்டமான ஒரு பூ. அவர் எப்படி அந்த தும்பை பூக்களை எல்லாம் சேகரித்தாரோ, எப்படி அதை மாலையை மாலையை ஆக்குவது இன்னும் ஒரு கஷ்டமான வேலை, அதுவும் நாலு வடம். அவர் எப்படி ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருப்பார்? அவர் உட்கார்ந்திருந்த பொழுது அங்கே அவரை பகவானுடைய அருகில் அவரால் செல்ல முடியவில்லை. ஆசிரம விதிகள் அவரை கட்டுப்படுத்தின. ஆனால் பகவானோ எல்லாம் அறிந்தவர். இந்த தும்பை பூக்காரருக்கு பின்னாடி சந்திரசேகர் அவர்கள், அருப்புக்கோட்டை சந்திரசேகர் உட்கார்ந்திருந்தார். பகவான் திடுமென்று எழுந்தாராம், நடக்க ஆரம்பித்தாராம். சரியாக அந்த கூட்டத்தின் நடுவே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த தும்பை பூ மாலை வைத்திருந்த அன்பரின் அருகிலே உட்கார்ந்து குனிந்து கழுத்தை நீட்டியபடியே இருந்தாராம். அவரோ கண்களை மூடி அழுது கொண்டிருக்கிறார். இந்த மாலையை நான் உனக்கு கொண்டு வந்தேன், உனக்கு சாத்த வேண்டும் என்று வந்தேன், ஆனால் என் உன் அருகில் வருவதற்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று கண்ணையை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாராம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பல நடக்கின்றன அல்லவா? நமக்கு பகவான் நம்முடைய பிரச்சனைக்குரிய தீர்வையும் பக்கத்திலேயே வைத்திருப்பார். நாம் கண்ணை திறந்து பார்ப்பதில்லை. நம்முடைய துக்கத்தில் நாம் ஆழ்ந்து விடுகிறோம். அதற்கு விடிவாக நமக்காக காத்திருக்கும் அருளை நாம் பார்க்க முடிவதில்லை. பகவான் அடிக்கடி சொல்வார், சில பேர்
இந்த தும்பைப்பூ மாலைக்காரரை நான் சொல்லவில்லை. இதை ஒட்டி வரும் ஒரு நினைவது, சில பேர் ஆந்தை போல போன்றவர்கள். ஆந்தை என்ன செய்யுமா, சூரியன் பிரகாசமாக இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு ஐயோ எங்கும் இருட்டாக இருக்கிறதே, எங்கும் இருட்டாக இருக்கிறதே என்று நினைத்து கொண்டே இருக்குமா? அது கண்களை மூடுவதால் வரும் இருட்டு அது சூரிய பிரகாசத்தினால் மறை, சூரியன் மறையாது. அந்த பிரகாசம் வெளியில் இருக்கிறது என்று அறியாத அறியாமையினால் அது மனதுக்குள் துக்கித்துக் கொண்டே இருக்குமா? இதை பகவான் அடிக்கடி உதாரணமாய் காட்டுவார். பகவான் ஓடி வந்து அந்த மாலையை ஏற்றுக்கொண்டார். சந்திரசேகர் அவர்கள் பின்னாடி இருந்து அவரை தோளை தொடவும் அந்த அன்பர் கண்விழித்து பார்த்து அருகிலே பகவான் கை கழுத்தை நீட்டியபடி அமர்ந்திருந்ததை பார்த்தவுடன் எப்பேற்பட்ட ஆனந்த வெள்ளம் அதை அவருடைய கழுத்தில் சாற்றினார். இது ஒரு உதாரணம். இன்னொரு முறை சாரதா ஹாஸ்டலிலிருந்து பல மாணவிகளை நான் அழைத்து சென்றிருந்த பொழுது, முந்தைய முறை நான் சென்றிருந்த பொழுது நிறைய நிறைய மாலைகள் வாங்கி வந்த வண்ணமே இருந்தார்கள். அந்த கியூவானது அருணாச்சலேஸ்வரர் கோவில் வரை நீட்டிக்கொண்டிருந்தது. ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மாலை கையில் வைத்துபடி நின்று கொண்டிருந்தார். சுவாமியும் அதை முதலில் அங்கீகரித்தார். அவருடைய காதை தாண்டி மேல் தலை வரையிலும் வந்துவிட்டது. அதில் சில மாலைகள் மிகவும் ஈரமாக இருந்தன. அதிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. அவருடைய உடையை நனைத்து கொண்டிருந்தது. அப்பொழுது பகவான் என் பக்கம் திரும்பி, இங்கே பார், இது இன்னொரு மாலை வந்துவிட்டது, இன்னொரு மாலை வந்துவிட்டது, தத்தே என்றெல்லாம் சொன்னார். மிகவும் சலித்து கொண்டார். மாலைகளெல்லாம் கயட்டி கயட்டி வைக்க வைக்க மேலும் மேலும் மாலைகள் வந்து கொண்டிருந்தன. ஒரு மூன்று பேர் அதற்கடுத்து கையில் ஒரே மாதிரி மாலையை வைத்துக் கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். பகவான் சஷி அவர்களை போய் அந்த மாலையை அண்ணாமலையாருக்கு போட சொல் என்று சொல்லிவிட்டார். இதையெல்லாம் நினைவில் கொண்டு மாணவிகள் பகவானுக்காக ஒரு பெரிய அழகிய மாலையை தயாரிக்க வேண்டும் என்று வேண்டும் பொழுது நான் சொன்னேன், பண்ணுங்கள், பண்ணுவதற்கு நமக்கு சுதந்திரம் உண்டு. அதை அவர் வாங்கிக் கொள்வார் வாங்கிக் கொள்ள மாட்டார் என்பதை கருத்தில் கொள்ளாதீர்கள். நம்முடைய பாவம்தான் முக்கியம். எப்படி இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் ஏதோ ஒரு விதத்தில் என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் ரொம்ப ஏமாற்றமாகிவிடப் போகிறது என்று அவர் போட்டுக்கொள்வது போன தடவை இந்த மாதிரி நடந்தது, அதனால் வருத்தப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் மிக அழகாகி விடிய விடிய உட்கார்ந்து ராத்திரி முழுக்க அந்த பூக்களை எல்லாம் கொண்டு வந்து மிக அழகிய மாலை ஒன்றை பண்ணியிருந்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு சென்றோம். அந்த முறை சென்ற பொழுது பகவான் எங்களை எல்லாம் உள்ளே உட்கார வைத்த போது, நான் அந்த மாலையை சற்று தள்ளி வைத்து விடுங்கள், உடனே போய் போடாதீர்கள் என்று சொல்லிவிட்டேன். அன்றைக்கு பகவான் நடத்திய லீலை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. யார் ஒரு மாலை கொண்டு வந்தாலும் உற்சாகமாக, மாலை கொண்டு வந்திருக்கிறாயா, கொண்டா என்று சொல்லி தானே வாங்கி கழுத்தி போட்டுக் கொள்வார். அந்த மாணவிகள் எல்லாம் என்னை பார்த்து முறைத்தார்கள், என்ன நீங்கள் சொன்னீர்கள், இங்கே என்ன நடக்கிறது என்று. அப்படி ஒரு சோதனை. கடைசியில் ஒரு மாணவி பொறுக்க முடியாமல், சுவாமி நாங்களும் உங்களுக்காக ஒரு மாலை கொண்டு வந்திருக்கிறோம், அதை உங்களிடம் போடலாமா என்று கேட்டார். அந்த கேட்டது கூட என்னிடம் பயந்து கொண்டேதான் கேட்டார். பகவான் மிகவும் சிரித்தபடி தலையை நீட்டவும் அந்த மாணவிகள் அந்த மாலையை போட்டார். பகவான் இப்படித்தான் என்று நாம் கணிக்க முடியாதவர், கணிப்பிற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அந்த பக்தர்களுடைய பாவம்தான் அவருக்கு முக்கியம், நம்முடைய பக்தி தான் முக்கியம். இன்றைக்கு நான் ஒரு மிக அழகான ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு கதை படித்தேன். உண்மை கதை, மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதை பற்றி முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஆசிரமத்தில் ட்ரஸ்டியாக இருக்கும் ஜி சுவாமிநாதன் அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவர் 1977 வரை இங்கு திருவண்ணாமலையில் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய குடும்பம் இங்கு தான் இருந்தது. அவருடைய முதல் மகள் லலிதா 9 மாத குழந்தை. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமிநாதன் அவருடைய மனைவியும் தேடிக்கொண்டு சென்ற பொழுது பகவான்
அந்த கோவிலின் வாசலில் உள்ள ஒரு பாத்திரக்கடைக்கு வாசலில் அமர்ந்திருந்தாராம். அந்த 9 மாத குழந்தையை அவர்கள் கொண்டு சுவாமியின் கையில் வைத்தனர், அவருடைய கால்களில் வைத்தனர். அவர் இந்த குழந்தையை நன்கு ஆசீர்வதித்தார். அதன் பிறகு நம்முடைய கதை நகர்கிறது. அவளுக்கு 4 வயது. அந்த குழந்தை லலிதா அவளுடைய ஸ்கூலில் அவளுக்கு அவர்தான் அக்ஷராபியாசம் பண்ணினார். அதாவது அந்த வயதில் அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மடியில் உட்கார்த்தி வைத்துக்கொண்டு அவளுடைய கையை பிஞ்சு கையை பிடித்து அந்த முதல் எழுத்து எழுதுவார்கள் அல்லவா, அ என்று அதை எழுதினாராம். நம்முடைய பகவான் கையால் அக்ஷராபியாசம் என்ற பாக்கியம் கிடைக்க பெற்றவள் அந்த லலிதா. அந்த 4 வயது குழந்தை, அவளுடைய ஸ்கூலில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்திருக்கிறது. அதற்கு அவள் அதை டான்ஸ் ஆடியிருக்கிறாள். அன்றைக்கு தினம் தினம் சாயந்தர வேளையில் நிறைய நாட்கள் அவர்கள் போய் பகவானிடம் பகவானோடு கழித்திருக்கிறார்கள். அப்பொழுது அவள் டான்ஸ் ஆடி அந்த ஸ்கூலில் அவளுக்கு ஒரு பிளாஸ்டிக் யானை ஒன்றை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த குழந்தை அந்த யானையை எடுத்துக்கொண்டு பெருமையோடு வந்து காண்பித்ததாம் பகவானிடம். பகவான் அவளை கூட்டு அருகில் உட்கார வைத்து கொண்டு, லலிதா இப்பொழுது அந்த டான்ஸை எனக்கு ஆடி பிச்சைக்காரனுக்கு ஆடி காண்பிக்கிறாயா என்று கேட்டாராம். அவளுக்கு தயக்கம் ஆடுவதற்கு. குழந்தைகள் என்றால் நாம் சொன்ன உடனே கேட்டுவிட மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு பாவம் வந்தால்தான் செய்வார்கள். சில சமயம் மிகவும் கஷ்டமாக இருக்கும். அவர் கேட்டு கேட்டு பார்த்தார். அவள் தயங்கி கொண்டே இருந்தாள். அவளால் அவளுக்கு ஆடுவதற்கு இஷ்டமில்லை. அதன் பிறகு பகவான் சொன்னாராம், அந்த பிளாஸ்டிக் யானையை பார்த்து, இந்த பிச்சைக்காரன் உனக்கு இதே மாதிரி ஒரு பொம்மை குதிரை வாங்கி தருகிறேன், நீ ஆடுகிறாயா என்று கேட்டார். உடனே இவள் மறுபடியும் அவ்வளவு இஷ்டமில்லை, ஆனால் பொம்மை குதிரை கிடைக்கும் அல்லவா, இந்த குழந்தை ஆடி காண்பித்தாள். உடனே பகவான் வந்து திரு சுவாமிநாதன் அவர்களிடம் 5 ரூபாயை கொடுத்து இவளுக்கு பொம்மை குதிரை வாங்கி வா என்று சொன்னாராம். அவரும் ஒரு பொம்மை குதிரை வாங்கி வந்திருக்கிறார். லலிதா சொல்கிறாள், இந்த பொம்மை குதிரையினுடைய கலரும் டிசைனும் அவளுக்கு ஸ்கூலில் பரிசாக கிடைத்த யானையை போலவே இருந்தது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், பகவான் தனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார் என்று. அதன் பிறகு அவள் அதை பரிசாக கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார். அடுத்த நாள் அவர்கள் சென்ற பொழுது பகவான் சொன்னாராம், லலிதாக்கு பசிச்சா சப்பாத்தி சாப்பிட்றா, அந்த குதிரைக்கு யானைக்கும் பசிக்குமே என்றாராம். அவ்வளவுதான், அதோடு சொல்லிவிட்டு விட்டுவிட்டார். மறுநாள் மறுபடியும் அவள் சென்ற பொழுது, லலிதாவுக்கு பசித்தால் சப்பாத்தி சாப்பிடுவாள், அந்த குதிரைக்கும் யானைக்கும் பசிக்குமே, அந்த குதிரைக்கும் யானைக்கும் லலிதா உணவு கொடுப்பாள் என்று கேட்டாராம். அது உடனே குழந்தை அல்லவா, அது பொம்மை என்று சொல்லியதாம். உடனே பகவான் சிரித்துக்கொண்டே, பொம்மையா இருந்தாலும் அவருக்கு பசிக்கும் என்று சொன்னாராம். மறுபடியும் அடுத்த நாள் போகும்பொழுது பகவான் சொன்னாராம், லலிதாவுக்கு பசிச்சா சப்பாத்தி சாப்பிடுவாள், குதிரைக்கும் யானைக்கும் பசிக்கும், லலிதா அவள் உணவு கொடுப்பாளா என்று கேட்டார். சாப்பாடு கொடுப்பாளா என்று கேட்டார். பிறகு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சொல்லி லலிதா எப்பொழுதெல்லாம் இந்த பொம்மை குதிரைக்கும் பொம்மை யானைக்கும் உணவிடுகிறாளோ அதையெல்லாம் இந்த பிச்சைக்காரன் ஏற்றுக்கொள்வான் என்று பெரிய வாக்குறுதி கொடுக்கிறார். அது ஒரு பிளாஸ்டிக் பொம்மை. இதிலிருந்து நாம் கோவிலில் ஒரு சிவலிங்கத்தை வைக்கும் பொழுதோ ஒரு மூர்த்தியை வைக்கும் பொழுதோ நினைத்து பாருங்கள், அதற்கு அத்தனை மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறது, அதற்கு வேத மந்திரங்கள் இருக்கிறது. எத்தனை ஒரு பெரிய கும்பாபிஷேகம் போல் செய்து அதன் உள்ளே சக்தியை இறக்குகிறோம். ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை கடையிலிருந்து வாங்கி வர சொல்லி பகவான் சொல்கிறார், இதற்கு எப்பொழுதெல்லாம் லலிதா உணவிடுகிறாளோ அப்பொழுதெல்லாம் இந்த பிச்சைக்காரன் அதை ஏற்றுக்கொள்வேன் என்கிறார்.
அந்த ஒரு நிமிடத்தில் அந்த ஒரு வார்த்தையில் அவர் பிராண பிரதிஷ்டை செய்து விட்டார் அல்லவா? அதுவும் எதற்கு? பிளாஸ்டிக் பொம்மை குதிரை, பிளாஸ்டிக் பொம்மை யானை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த குழந்தையும் அதற்கு அவள் சாப்பிடும் பொழுதெல்லாம் அதற்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாள். அவள் அதை இந்த இரண்டையும் பகவானாகவே பாவிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு ஒரு நாள் அவள் லலிதா இந்த குழந்தை வந்திருக்கும் பொழுது பகவான் சொன்னார், லலிதா அந்த பொம்மை குதிரைக்கும் பொம்மை யானைக்கும் அபிஷேகம் செய்து பூஜை செய்யலாம் அம்மா, லலிதாவே செய்வார் என்று வேறு சொல்லிவிட்டார். எப்படி அவர் அந்த இடத்தில் அந்த நாம் பிராண பிரதிஷ்டை என்றெல்லாம் சொல்கிறோம், நிறைய தண்ணீரை அபிஷேகம் செய்து, என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படி ஒரு ஆச்சரியம், ஒரு வார்த்தையில், ஒரு மகானுடைய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி. அந்த பொம்மை குதிரை, அதுவும் பிளாஸ்டிக் குதிரையும் பிளாஸ்டிக் யானையும் தெய்வமாக மாறிவிட்டனவே. அதன் வழியே பகவான் அல்லவா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். அந்த குழந்தை பூஜை செய்ய ஆரம்பித்தாள். அதன் பிறகு அன்றைக்கு திருமதி காந்தி அவர்கள் இரண்டாவது குழந்தை பிரசவத்திற்காக நாகப்பட்டினம் போக வேண்டியிருந்தது. அந்த சமயம் பகவான் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று உள்ளே போய் அந்த பூஜை அறையில் இருக்கும் அந்த பொம்மை, குதிரை பொம்மை, யானை பொம்மையை முன்பு உட்கார்ந்து விட்டார். அதன் பிறகு சொன்னாராம், காந்தி கூட லலிதாவும் செல்வாள், லலிதா எப்பொழுது திரும்பி வருகிறாளோ அப்பொழுதுதான் காந்தி குழந்தையோடு இங்கு வருவாள் என்று சொன்னார். லலிதா செல்கிறாள் என்றால் குதிரை பொம்மையும் யானை பொம்மையும் செல்கிறதல்லவா, தான் கூடவே வருவோம் என்பதை அவர் ஒவ்வொரு விதமாய் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். லலிதா எழுதியிருக்கிறார், இன்றைக்கு அந்த ஒரு 4 வயது குழந்தையாக இருந்த பொழுது எனக்கு பகவான் கொடுத்த அந்த குதிரை பொம்மையும் குதிரை யானையும் எனக்கு பகவானாகவே ஆகிவிட்டார்கள். இன்றை வரைக்கும் நான் காஃபி குடிக்கும் பொழுது அவைகளுக்கு நான் அர்ப்பணம் செய்த பிறகுதான் குடிப்பேன். நான் என்ன சாப்பிட்டாலும் அந்த பொம்மை குதிரைக்கும் யானைக்கும் படைத்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன். இதுவாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்ல, எனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நான் அவைகளின் முன்பு உட்கார்ந்து அதையெல்லாம் பகிர்ந்து கொள்வேன். அதன் பிறகு என் மனம் மிகவும் லேசாகிவிடும். அவைகளில் பூரணமாக நம்முடைய பகவான் இருக்கிறார் என்று சொல்கிறார். எப்பேற்பட்ட ஆச்சரியமான கதை! நான் இதை படித்து படித்து பரவசமானேன். இதற்கு முன்னாடி அவள் இங்கு வந்த போதெல்லாம் இதை சொல்லியிருக்கிறாள், பலமுறை கேட்டிருக்கிறேன். ஆனால் சரியாக பகவான் சொன்ன வார்த்தைகள் அப்பொழுது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இதை படிக்கும் பொழுது மிகவும் பரவசமாகிவிட்டேன். எப்பேற்பட்ட பகவான்! அவர்கள் கையில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள் அல்லவா, எப்பேற்பட்ட வல்லவர் பகவான்! அவர் கையில் ஒரு பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் என்றால் இது பிளாஸ்டிக் சாமான், அதை பகவான் முன்னாடி வைக்காதே என்று சொல்லுவோம். இரும்பு சாமான் பகவான் முன்னாடி வைக்காதே என்று சொல்லுவோம். எதுவாக இருந்தாலும் அதற்குள்ளே தெய்வீகத்தை கொண்டு வருவது என்பது அவர்களுடைய கைகளில் அல்லவா இருக்கிறது, அவர்களுடைய சங்கல்பத்தில் அல்லவா இருக்கிறது. எல்லாவற்றிலும் இறைவன் நிறைந்து இருக்கிறார் என்பதுதானே வேத வாக்கு. அப்படியென்றால் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இரும்பாக இருந்தாலும் சரி, அதனுள்ளே அந்த தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வம் வெளிப்படாமல் ஆழ்ந்து ஒரு ஜடப்பொருளாய் நின்று கொண்டிருக்கிறது. அதை தட்டி எழுப்பும் சக்தி இவர்களுக்கு உண்டு. அதை தட்டி எழுப்பி ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு வருவது இந்த மகாத்மாக்களால் முடியும். இதைத்தான் நாம் காண்கிறோம். ஒரு பிளாஸ்டிக் பொம்மை என்று கூட தள்ளிவிட முடியாது போல. அவருடைய சங்கல்பம் அங்கே வேலை செய்து கொண்டே இருக்கும். பகவான் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரன் எத்தனையோ பேருக்கு பெயர் கொடுக்கிறேன், நிறைய பேர் வந்து எங்கள் குழந்தைக்கு பெயரிடுங்கள் என்பார்கள்.
இந்த பிச்சைக்காரன் ஒரு பெயரை கொடுப்பான், பிறகு அந்த பெயரை வைத்தவர்கள் கூப்பிடவே மாட்டார்கள் என்று சொல்லி அவர் சொல்வார். ஒரு குடும்பத்தினர் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு பெயர் கேட்டார்கள். நான் பரிமளா என்ற பெயரை கொடுத்தேன், ஆனால் அவர்கள் அதை சொல்லி கூப்பிடவே இல்லை. 22 வருடங்களுக்கு பிறகு அந்த பெயரில் அவர்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தார், நடத்தி வருகிறார்கள் என்று சொன்னார். இந்த பிச்சைக்காரன் சொல்லும் பெயரை வைத்து கூப்பிடுவதன் எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்றே சொன்னார். ஒருமுறை அதை சிதைத்து கூப்பிடுகிறார்கள், இல்லை கூப்பிடாமல் விட்டு விடுகிறார்கள், ஏதேனும் ஒரு ஃபேன்சியாக ஒரு பெயரை வைத்து கூப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த பிச்சைக்காரன் தரும் பெயரில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதை கூப்பிடும் பொழுது எப்படி இந்த பிச்சைக்காரனுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு இறங்கும், அவர்களுடைய ஆயுஸ் வரையும் அந்த ஆசீர்வாதம் நீடிக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை என்று கூறினார் என்னிடம். ஆக நாம் என்ன பார்க்கிறோம், இவர்களுடைய சங்கல்பத்தில்தான் எல்லாம் இருக்கிறது. பொருள் எப்படி இருந்தாலும் அந்த பொருளுக்குள் இந்த பரம்பொருள் நுழைந்தால் எல்லாம் மாறிவிடுகிறது, எல்லாம் தெய்வீகமாகிவிடுகிறது. அந்த தெய்வம் தோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறது. அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனதில் இப்பொழுது மீண்டும் பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி மக்கள் மனதில் உள்ள பீதியை பயத்தை அகற்ற வேண்டும். ஏதேனும் ஒரு மருந்து ஒன்றில் தாங்கள் நுழைந்து அதை செயல்பட வைக்க வேண்டும். இந்த கிருமியை உடன் அழிக்க வேண்டும். இதில் ஈடுபட்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் வியாதியை எதிர்த்து போராடி தங்கள் உயிரை பணயம் வைத்து தொண்டு செய்து கொண்டிருக்கும் அத்தனை செயல் வீரர்களுக்கும் தபஸ்விகளுக்கும் தாங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் தங்களுடைய சங்கல்பத்தினால் இந்த உலகம் நடக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. தங்களை மறவாத வரம், தங்களுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கையில் ஒரு சிறந்த கருவியாக செயல்படுவதே வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் ஜெகரன் சொல்லுங்கள்.